வணக்கம் நண்பர்களே, பாருங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடவுளாக மீன் வைக்கிறார். இதில் என்னென்ன விஷயம், இந்த மீன் வந்து வாங்கின கஷ்டமாக இருக்குது, இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் தோல் அப்படின்னா இதை உரிக்க சொல்லிட்டாங்க. உரிக்க தேவையில்ல, ஆனால் இருந்தாலும் உரிக்க கேட்டாங்க. சரி ஓகே, நான் உரிக்கான சொல்லி இந்த மீனை வெட்டோம். இதில் வந்து என்னங்கன்னா பாதி மீனை மட்டும் பாதி மீனை அழகாக செத்தி எடுத்தேன். செத்தினா மேலே இருக்கு, செதில் மட்டும் செத்தி எடுத்தேன். நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் மீன் சரியான மீன், சூப்பரான மீன், நல்லா டேஸ்டான மீன். ஆனால் தெரியும் இதில் சினையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு சினையும் இருக்குது. மீன் ஆனால் ஃப்ரெஷ்ஷான மீன், கடவுள மீன். அந்த போனால் ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் தான், அதாவது ஒரு பாஞ்சு கிலோக்கு மேலே போனால் ரொம்ப ஹார்டாக தெரியும் முட்டோடு. ஆனால் மீன் சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, மீனை எனக்கு தோலை உரிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறத. இந்த மீனை நான் தோலை உரித்தேன், ஆனால் எனக்கே மனசு கேட்குறேன், இந்த மீன் இவ்வளோ சின்ன மீன் இதை உரித்தா இந்த அளவுக்கான ஒரு டேஸ்ட் இருக்காது. அதனால் வந்து இதை வந்து பாதி மீனை மட்டும் உரித்தேன், பாதி மீனை வந்து முழுசாகவே அதாவது செதில் மட்டும் செத்தி எடுத்தேன். நீங்கள் பார்த்து சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்டா தோல் தோல் தான் நல்லாயிருக்கும். கடவுளா மீன் நீங்கள் எவ்வளோ பெரிய மீன் வேணால் வாங்கலாம், சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தோட பார்த்தீங்கன்னா கடவுளாக தான் சூப்பராகவே டேஸ்ட்டாகும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் அதான் கேட்டேன், ஒன்று தெத்துவானேன், தத்த வந்தால் தான் வருவேன்னா. அவர் எப்படி சொன்னார், இப்படி தானா? இடம் குறையும். ஏ டோல் அடி போடுறேன் சொல்கிற, அதே அதே சூப்பராக 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 இருக்கும். கொழுப்பு கொழுப்பு தான் கடவுளாக, கடவுளாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். நியூ சினிமாவா? நியூ சினிமா நீ சாயந்தரம் போனாலே அங்கே கவுண்டரில் தரப்போகிறாங்க. எத்தனை மணிக்கு ஷோ போடுறாங்க? 7 மணி ஷோ போடுறாங்களே, எல்லா தேட்டர்லேயும் தான் போடுறாங்க. 8 மணிக்கு போடுவாங்க கரெக்டாக, அதான் பஸ் ஷோ வேணுமா? அவங்க நம்மளுக்கு எடுத்து வச்சிருவாங்க எப்படி மேயர் மேயர் தான் நம்ம அவங்க தானே இருக்கா ஓனர், இங்கே தான் கேட்பாங்க ஓனர் தான் ஓனர்.
I will try to get a little bit of a அவர் கேடிய கையறா டேய் நீ எட்டு போ I'm going to go to the house. I'm going to go to the house. அப்படி வெட்டி இருக்க அழகா அவள் அழகா வெட்டி இருக்காப்ல ரசிச்சு கட் பண்ணவா
வீடு.